ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். பப்பாளி பழத்தில் நிறைய விதமான நல்ல குணங்கள், நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய சத்துக்கள் நிறைய இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ நம்ம பப்பாளி இலைகள்லேருந்து நமக்கு என்ன சத்துக்கள் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பப்பாளி இலையில் வந்து நல்ல விதமான பாக்டீரியாக்கள் நிறையவே நம்ம உடம்புக்கு கிடைக்குது. கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறதுக்கான எதிர்க்கிறதுக்கான தன்மை இதில் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பப்பாளி இலை சாறு நம்ம சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடலில் பிளேட்லைட்னு ஒரு செல்கள் அதிகமாக உருவாகுது. இது வந்து நம்மளோட செரிமான சக்தியை அதிகரிக்குது. நிறைய பேருக்கு வயிறு உபசமாக இருக்கிறது, செரிமான பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாமே தடுக்கிறதுக்கு இந்த பப்பாளி இலையோட அந்த சாறு வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பொடுகு, வழுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் வராமல் நம்மளுக்கு இந்த பப்பாளி இலை சாறு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. விட்டமின்ஸில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான விட்டமின் சத்துக்களும், விட்டமின் ஏ, சி, இ, கே, அப்புறம் விட்டமின் பி, இந்த மாதிரி எல்லா விட்டமின்ஸும் இந்த பப்பாளி இலையெல்லாம் நிறைஞ்சிருக்கு. இதை நீங்கள் டீயாவோ இல்லை ஜூஸ் மாதிரியோ நீங்கள் உங்களுக்கு எடுத்துக்கலாம் தாராளமாக. இது அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்ஸ் தரக்கூடியது. நிறைய சப்ளிமெண்ட்ரிஸாக எடுத்துக்கக்கூடிய விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இந்த பப்பாளி இலையோட அந்த ஜூஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்த டெங்கு ஃபீவராக இருந்தாலும் சரி, அதுக்கு இந்த பப்பாளி இலை வந்து ரொம்ப அற்புதமான மருந்துங்க. எந்த விதமான டேப்லெட்ஸும் எடுத்துக்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரணமாகவே கூட காய்ச்சல், சோர்வு, தலைவலி, குமட்டல், இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த வாமிட் வர மாதிரியான சென்சேஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய அறிகுறிகளுக்கு இந்த பப்பாளி இலை சாறு வந்து அவ்வளோ அற்புதமாக ஹெல்ப் பண்ணுது. அது எல்லாத்தையுமே படிப்படியாக கம்ப்ளீட்டாக நமக்கு குறைக்குது. இந்த பப்பாளி இலையோட சாறு வந்து பெரும்பாலும் நீரிழிவு நோயாளிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சிகிச்சைக்காக இது பயன்படுத்தப்படுது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட பிளட்ல இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவலை ஈக்குவலாக கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். அண்ட் இது வந்து எலிகள் மேலே ஒரு ஆய்வு நடத்துனாங்க. அதில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, இந்த பப்பாளி இலையோட சாறுகள் வந்து நிறைய ஆக்சிஜனேட்ரிங் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இது வந்து நம்மளோட சர்க்கரையோட அளவை கண்ட்ரோலில் வச்சுக்கும், அது ஈக்குவலாக எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். அண்ட் இன்சுலின் செல்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அடுத்ததான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அண்ட் கம்ப்ளீட்டாக இது வந்து நம்மளோட செரிமானத்தை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாதது அப்படின்றதுனால நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எதுக்காக ஆரம்பத்தில் செரிமான பிரச்சனையை இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன்னா, காய்ச்சல் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம ஏதாவது லைட்டாக சாப்பிட்டாலே அது வந்து ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை வந்துட்டு நமக்கு அந்த நேரங்களில் நமக்கு வந்து உதவி பண்ணும். அதனால தான் நான் அதை சொன்னேன். மற்றபடி இது கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும்போது இது க்யூர் பண்ணும் அப்படின்னு நம்மளால் எந்த இதுவுமே எதிர்பார்க்க முடியாது. பக்க விளைவுகள் இல்லாததுனால நேச்சுரலான ரெமெடி அப்படின்றதுனால நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள், தசை வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி உள்ள பாடிக்கு உள்ளே இருக்கிற ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும், ஸ்கின்னில் நம்மளுக்கு மேல்புறமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அலர்ஜிஸ்களுக்கும் இந்த பப்பாளி இலை சாறு வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது நான் முதலையே சொல்ல மாதிரி தான், எலிகளுக்கு இதை சோதித்து பார்க்கும்போது, சில கீழ்வாதம் உள்ள எலிகளுக்கு இதை பயன்படுத்தும் போது அதுக்கு உள்ள அந்த வீக்கம் வந்து நல்லாவே குறைஞ்சதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் கீழ்வாதம், மூட்டு வலி இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம இந்த பப்பாளி இலையோட சாறை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்ததான், நீங்கள் உங்களோட முடி வளர்ச்சி அதிகரிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பப்பாளி இலையோட சாறை நீங்கள் பயன்படுத்தலாம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பாடியில் வந்துட்டு ஆக்சிஜனேற்றம் அந்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதுனால தான் தலைமுடி உதிர்றதுக்கு காரணமாக இருக்குது. இந்த பப்பாளி இலை சாறில் அந்த ஆக்சிஜன் ஏற்றத்தை ஒரு கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களோட முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு முடி வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் பப்பாளி இலை சாறில் வந்து ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அடுத்ததான், இந்த பப்பாளி இலையோட சாறு வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லீஃபோட சாறை வந்து நம்மளோட ஸ்கின் மேலே அப்ளை பண்ணுறதுனால நமக்கு பாடி ரொம்ப க்ளீனாகவும் நல்லா சாஃப்டாகவும் இது இருக்க முடியும். அண்ட் அடுத்ததான், இன்னொரு அற்புதமான பெனிஃபிட் இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடியதுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மருந்து இந்த சாறை. நீங்கள் அடிக்கடி அப்பப்போ சேர்த்துக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கும், ரொம்பவே நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். ஸோ இந்த பப்பாளி இலைகளை நம்ம அப்பப்போ நம்மளோட பாடியில் சேர்த்துக்கிறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், பை பை.